டு டீச் டு லிவ் இது நம்ம சேனல் வணக்கம் குழந்தைகளே வகுப்பு ஐந்து நாலு எட்டு தமிழ்ல நாம இன்னைக்கு நேர்மை அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போறோம் இது ஒரு துணை பாடமாக அமைந்திருக்கு கதை பகுதியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கதையை நாம உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி முதல்ல கதையாவே நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நாம சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறோம் இந்த கதையில இருந்து ஒரு ஊர்ல தொடர்ந்து கொஞ்சம் ஆண்டுகளா மழையே பெய்யல அதனால அந்த ஊர்ல ரொம்ப பஞ்சமா இருந்தது மக்கள் ரொம்ப பசியால வாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நல்ல உள்ளம் படைத்த ஒரு பணக்காரர் ஒருவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் அவங்களோட குழந்தைகளுக்கு உதவி செய்ய மாதிரி கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப இலகிய உள்ளம் அவருக்கு இருந்ததுனால இந்த ஊர்ல குழந்தைகள் யாரும் இனிமே பசியால வாட வேண்டாம் எல்லாருக்கும் ஒரு கொழுக்கட்டை கிடைக்க மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டைய எடுத்து எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிறாரு மாளிகைக்கு அவர் திரும்பி வந்து அவரோட வேலைக்காரர்களை கூப்பிடுறார் இந்த ஊர்ல உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கோங்க ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்கணும் நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில சரியான எண்ணிக்கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதனால அதே போலவே வேலைக்காரர்களும் செய்றாங்க அங்க காத்திருந்த சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து நின்றுக்கிறாங்க வேலைக்காரர்கள் கூடைய அவங்க முன்னால வைக்கிறாங்க கொழுக்கட்டை எடுப்பதில் ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க ஆனா ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அமைதியா இருந்தா எல்லாரும் எடுத்துட்டு போனது போக மீதி இருந்த சின்ன கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து இருந்து சந்தோஷமா வெளியே போறா எல்லாத்தையும் அந்த பணக்காரர் என்ன செய்யறாரு கவனமா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் இப்படியே நடக்குது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாளும் அப்படியே நடந்தது மீதி இருந்த சின்ன கொழுக்கட்டையை எடுத்துட்டு போன அந்த சிறுமி என்ன பண்றா அவளோட வீட்டுக்கு போறா அந்த கொழுக்கட்டைய சாப்பிடுவதற்காக என்ன பண்றா ரெண்டா பிரிக்கிறான் அப்போ அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்க காசை அவளோட அம்மா கிட்ட காட்டி அம்மா இது கொழுக்கட்டைக்குள்ள இருந்துச்சு இது என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு அவங்க அம்மா இது தங்க காசு சொல்லி அந்த பொண்ணு இளவேணில் கிட்ட சொல்லிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டையே இதை போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் அந்த தங்கக்காசையும் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு நேர பணக்காரரோட வீட்டுக்கு வர்றா ஐயா நான் எடுத்துகிட்டு போன கொழுக்கட்டைக்குள்ளே இந்த தங்க காசு இருந்தது இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் மகளே உன் பேர் என்ன அப்படின்னு பணக்காரர் கேட்கிறார் ஏன் பேர் இளவேனில் அப்படின்னு அந்த சிறுமி சொல்றா மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் எல்லாத்துக்கும் பொறுத்து கடைசியாக நீ இந்த கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போனேன் இல்லையா அந்த நல்ல பண்பிற்கும் நான் அழுத்த பரிசே இந்த தங்க காசு மகிழ்ச்சியோட இதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு பணக்காரர் சொல்கிறான் நன்றி ஐயான்னு சொல்லிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை அந்த அம்மா கிட்ட வந்து சொல்றா அதை கேட்டு அவங்க அம்மாவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போ நீங்க சொல்லுங்க குழந்தைகளே இளவேனிலுக்கு எதற்காக அந்த பரிசு கிடைத்தது உம் எதுக்காகவும் அவசரப்படாம நேர்மையாக அவளுடைய முறைக்கு காத்திருந்ததுனாலதான் என்ன கிடைச்சது அவளுக்கு இந்த தங்க காசு கிடைச்சது பஞ்சமும் அவளுக்கு இல்லாம போச்சு எனவே குழந்தைகளே நேர்மை எப்போதுமே நன்மை தரும் இப்போ அந்த தங்க காசை எடுத்து அவர் நம்மளுக்கு தானே கிடைச்சிருக்குன்னு வீட்டில் வச்சுருந்தானா இந்த பெருமை அவளுக்கு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது இல்லையா அவர் என்ன நினைச்சிருப்பாரு தங்க காசை இந்த பொண்ணு சொல்லாமல் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டாருந்துன்னா நினைப்பாரு ம் அதே தான் அவங்க அம்மாவும் அவளுக்கு நல்லதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க தங்கக்காசு கிடைச்சது இது இருந்து கிடைச்சதோ அங்கே கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அவளோட நேர்மைக்கு பரிசாக அந்த தங்க காசு அவளுக்கே கிடைத்திருக்கிறது நீங்களும் இதே மாதிரி நேர்மையா இருப்பீங்களா குழந்தைகளே ம் நல்லது இப்போ முதலிலிருந்து படிச்சாலும் இருந்து படிச்சாலும் பொருள் மாறாம உள்ள சில சொற்றொடர்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா படிச்சு மகிழ்வதற்காக மட்டுமே இதுல உங்களுக்கு இதுல போஷன் எதுவுமே கிடையாது என்ன குழந்தைகளே படிக்கலாமா தேர் வருதே மோறு வருமோ இது அப்படி திருப்பி போட்டு படிச்சு பாருங்க வருமோ தேரு வருதே வருதா இப்ப திரும்ப படிச்சு பாக்கலாமா வருதே மோறு வருமோ மோறு வருமோ தேரு வருதே இது மாதிரி நிறைய சற்றொடர்கள் இருக்கு குழந்தைகளே படிச்சு பாக்கலாமா மாறுமா கைரேகை கைரேகை மாறுமா மோரு தாரு மோ வா கற்க மாடு சாடுமா சேர அரசே தோடு ஆடுதோ மேகராகமே மேல தாழமே இப்படி நிறைய சொற்கள் முன்னாலிருந்து படித்தாலும் இருந்து படிச்சாலும் ஒரே மாதிரி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்திற்காக மட்டும்தான் நாம இதை படிச்சோம் இப்போ நாம பார்க்க வேண்டியது அடுத்ததா விண்ணப்பம் எழுதுதல் நாம ஏற்கனவே ஆங்கிலத்தில் படிச்சிருக்கோம் விண்ணப்பங்கள் எப்படி எழுதணும் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு படிச்சிருக்கோம் அதையே இப்போ தமிழில் படிக்க போகிறோம் குடிநீர் வேண்டி விண்ணப்பம் எழுத போகிறோம் எப்போதுமே ஒரு அரசுக்கோ ஒரு ஆசிரியருக்கோ அஃபீஷியலாக எழுதக்கூடிய கடிதங்களுக்கு அனுப்புனர் பெருனர் அப்படின்னு போடணும் இங்கிலீஷ்ல எப்படி நீங்கள் ஃப்ரம் டூ போடுறீங்களோ அதே மாதிரி அனுப்புனரில் என்ன இருக்கணும் நம்ம பேரு நம்ம அட்ரஸ் இதெல்லாம் இருக்கணும் பெருநர்ல நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க இருக்கணும் இப்போ இங்க பாருங்க அனுப்புனர் ஆ இளம்பருதி தந்தை பெயர் ஆறுமுகம் கதவு எண் இருபத்தி நாலு கிழக்கு தெரு மாமண்டூர் சின்னசேலம் ஒன்றியம் ஒன்றியம் இப்படிலாம் இருக்கா உம் அடுத்ததா பெருநர் யாரு ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகம் மாமண்டூர் சின்னசேலம் ஒன்றியம் அடுத்ததா என்ன இருக்கணும் அப்படின்னா அனுப்புனர் பெருநருக்கு அப்புறமா ஐயா வணக்கம் யாரை எடுத்தாலுமே நம்ம முதல்ல வணக்கம் சொல்லிட்டு தான் நம்முடைய கோரிக்கையை வைக்கணும் இல்லையா அதனால அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கடிதத்துடைய உடல் பகுதி இதை வந்து எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்துள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக குடிநீர் தெருவில் வீணாகிக் கொண்டிருக்கிறது இதனால் தண்ணீர் இன்றி எங்கள் தெருவில் வசிப்போர் துன்பப்படுகின்றனர் எனவே உடைந்து போன குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்க குடிநீர் குழாயை சரி செய்ய சொல்லியிருக்காங்க நீங்க வேற என்னென்ன என்னென்னத்துக்கெல்லாம் கடிதம் எழுத வேண்டியது வரலாம் மின் விளக்கு வசதி வேண்டி எழுதலாம் உங்க காணாமல் போன மிதிவண்டி காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுத வேண்டியிருக்கலாம் உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு விடுப்பு விண்ணப்பம் கூட எழுத வேண்டியிருக்கலாம் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் இந்த கடிதத்தோட உடல் பகுதியை எழுத போறீங்க அடுத்ததான் நன்றின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது கீழே இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள யார் இந்த கடிதத்தை எழுதுறீங்களோ அவங்க அடுத்ததான் உரை மேல் முகவரி உரை மேல் அதாவது கவர் மேலே அட்ரஸ் எழுதி போட்டால் தானே அந்த அட்ரஸ் கரெக்டாக அங்கே போய் சேரும் அதனால் உரை மேல் முகவரி அப்படின்னு எழுதுவோம் இதுதான் விண்ணப்பத்தை எழுதுதல் அப்படிங்கிறது அடுத்ததா பாருங்க படத்தை பார்த்து வருணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயரை எழுதுக இப்போ இங்க மலர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இத வருணனை பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க வண்ண வண்ண மலர்கள் அழகான மலர்கள் வாசம் தரும் மலர்கள் இப்படி நீங்க என்ன வேணா எழுதலாம் அடுத்தது முயலுக்கு என்ன எழுதலாம் தாவி ஓடும் முயல் அழகிய முயல் குதித்து குதித்து செல்லும் முயல் இப்படி நீங்க வர்ணனை பண்ணலாம் இது மாதிரி இந்த படத்துல இருக்கிறத உங்களை வர்ணனை பண்ண சொல்லிருக்காங்க இதை ஆக்டிவிட்டியில கொடுத்துருக்கேன் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க இப்ப சொல் ஏணி அமைப்போம் அதாவது சொல்லின் கடைசில முடியும் எழுத்தை முதல் எழுத்தாக வைத்து அடுத்த சொல்லை எழுதி அப்படி ஏணி மாதிரி எழுதுறது இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க விளக்கு கூல முடியுதா அப்ப குருவி வீழ முடியுது வித்து தூள முடியுது துளசி சீல முடியுது சிறகு கூல முடியுது கும்மி மீள முடியுது மிளகு இதே மாதிரி அடுத்த ரெண்டு லைனும் நீங்க எழுத போறீங்க உங்களோட புத்தகத்துல எனவே குழந்தைகளை இன்னைக்கு நாம பாடத்தில் உள்ள கதை பார்த்துருக்கோம் விண்ணப்பம் எழுதும் முறை பார்த்துருக்கோம் சொல்லின் இறுதியில் முடியும் எழுத்தை கொண்டு மற்றொரு புதிய சொல்லை உருவாக்கி சொல்லேணி அமைத்தல் பார்த்துருக்கோம் இது சார்ந்த ஒரு செயல்பாடு தருகிறேன் அதை முடிச்சு வைங்க நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி குழந்தைகளே